த்ரீ டைம் ஃபேன்ஸ் ஸ்வாகத்தம். இவ்வீடியோவில் மேமி டெய் என்னடா இது, நீ பாட்டு திடீர்னு ஜெமினி டிவியை ஓப்பன் பண்ணுற? ஏன்னா அங்கிருந்து ஓடி வந்த ஹீரோ ஓப்பனாக சில விஷயங்களை சொல்லியிருக்காரு, அதை சொல்ல போகிறோம். இது தமிழ் சீரியல் சம்மந்தப்பட்ட அப்டேட் சொல்லக்கூடிய சேனல்டா. நம்ம தான் அப்படி இருக்கோம், ஆனால் நம்ம ஆடியன்ஸ் அப்படி இல்லை, எல்லா லாங்குவேஜ் சீரியலையும் பார்க்குறாங்க. 1.5 GB என்ன நம்மளால் பண்ண முடியுமோ அதைத்தான் நம்ம பண்ணுறோம். 1.5 GB நம்ம ஜீத்தமிழ்ல ஒளிபரப்பான நீதானியந்தன் பொன் வசந்தம் சூர்யா இருக்காரு. அவர் ஜெமினி டிவியில அணு அணே நேனு அப்படிங்கிற சீரியல்ல கமிட் ஆயிருந்தாரு. ஆனா அவருடைய நடிப்பு திறனை காட்ட விடாம கட்டி போட்டு வச்சிருந்திருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மெசேஜ் இருக்குன்னா என் ஃபேன்ஸ் நிறைய பேர் ஜெமினி டிவியில நான் ஹீரோ ஆக்ட் பண்ணிட்டு இருந்த அணு அணே நேனுல காணொலி தெரிவித்து இருக்காங்க. சாரி டு சே திஸ், இனிமே நீங்க என்ன பார்க்க முடியாது. ஏன்னா அந்த சீரியலேருந்து நான் விலகிட்டேன். நான் விலகினதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, அந்த சீரியலை வந்து எனக்கு தமிழ்தாசன் சார் நீதான் அந்த பொன்வசந்த மாதிரியே இருக்குமுன்னு சொன்னார். அந்த ஹீரோ கேரக்டர் சூர்ய பிரகாஷ் அவ்வளோத்துக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான கேரக்டர், நவரசங்கள் எல்லாத்தையும் காட்டுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிற ஒரு ஹீரோ கேரக்டர் அது. ஸோ அதே மாதிரி ரோல் இதில் எங்களுக்கு சொல்லித்தான் நான் இதை பண்ணேன். பட் இந்த அனுமான நேனோட என் ஹீரோ கேரக்டர் வந்து எக்ஸைட்டிங்காக இல்லை, அது எனக்கு வந்து சேலஞ்சிங்காகவே இல்லை அந்த கேரக்டர் ரோல். அந்த ஹீரோ கேரக்டர் ஒரு ஜென்டில்மேன் வைஃபுக்கு பயந்துருக்க மாதிரி கேரக்டர்ன்ற வந்து ஒரு கொஞ்ச நாள் நடிக்கலாம். பட் அதே தொடர்ந்து 100 எபிசோட்ஸ் தாண்டியும் அதே மாதிரி போய்கிட்டு இருக்கு, இன்னும் கதையில் வந்து அந்த கேரக்டர் அப்படி தான் இருக்குமென்னா அதை பண்ணுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ நீதான் அந்த பொன் வசந்தத்தில் 100 எபிசோட்ஸ்க்குள்ளேயே எனக்கு வந்து நிறைய பேர் ஃபேன்ஸ் ஆனாங்க, நிறைய பேர் எனக்கு ஓட் பண்ணி ஜீ தமிழோட பெஸ்ட் ஆக்டர் அவார்டை வந்து நான் அந்த வருஷத்துக்கு வாங்கினேன். ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நாம் ஒரு ரோலில் வந்து ஆக்ட் பண்ணுறோம்னா அந்த ரோல் வந்து எங்களுக்கு வந்து நிறைய பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் கொடுக்கணும், அதான் நான் மெயினாக பார்ப்பேன். எனக்கு இந்த பணம் அதெல்லாம் வந்து செகண்டரி, எனக்கு வந்து நான் பண்ணுற அந்த கேரக்டர் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் கேரக்டராக இருக்கணும். இதனாலேயே நான் நிறைய மூவிஸில் கூட வந்து ஆஃபீஸை வந்து ஏற்றுக்காமல் நடிக்காமல் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு வந்து ஹீரோவாக தான் பண்ண அவசியம் இல்லை. நான் வந்து மூவிஸில் கூட நான் ஏற்கனவே நிறைய எடுத்து சொல்லியிருப்பேன், ஒரு நெகட்டிவ் ஷேட் உள்ள ஹீரோ கேரக்டரோ இல்லைனா வந்து ஒரு வில்லன் கேரக்டர் கூட பண்ணுறது தேவை, ஆனால் வந்து அது பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிற எனக்கு வந்து இப்போ இத்தனை வருஷமாக நான் இண்டஸ்ட் இருக்கேன், நான் வந்து ஒரு சீரியலில் வந்து ஹீரோ தான் பட் ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்குது, அது வந்து நான் எக்ஸைட் பண்ணுறப்ப எனக்கு அது பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதை நான் வந்து புரிஷத்துக்கு தெரிவித்தேன். ஸோ அவங்க வந்து கதையில் வந்து இப்போ இண்டியா சேஞ்ச் பண்ண முடியாது, கதை வந்து இப்படி தான் போயிட்டு இருந்தாங்க. ப்ரொடியூசர் நானும் சேர்ந்து பேசி நான் இது வந்து விளக்குன்னு சொன்னேன், அவரும் ஓகே அது பெட்டர்னு சொன்னார். ஸோ நான் அதனால் அனுமதி நேர் சீரியல்லேருந்து நான் வந்து விலகிட்டேன். என்னமோ அவர் படம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் சீரியலில் நடிக்க வந்த மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்காங்களே, அவருக்கு என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் இருக்குது தெரியுமா? நான் பண்ணிட்டுருக்க மூவிஸ் எக்ஸாமி அண்ட் மாமரம் இதுகளோட ஒர்க் போயிட்டுருக்கு. அப்புறம் நான் ஹீரோவாக நடித்த ஜேவிஜிஎம் படம் வந்து சென்சர் ஆகிடுச்சு, நவம்பர் மந்த் வந்து அது ரிலீஸுக்கு வரப்போகுது. அதில் பார்த்தீங்கன்னா என் கேரக்டருக்கு வந்து நிறைய ஸ்கோப் இருந்துச்சு பெர்ஃபார்மன்ஸுக்கு. படம் வெற்றி தோல்வி இல்லாமல் செகண்டரி, பட் நடிக்கும்போது அது வந்து எங்களை எக்ஸைட் பண்ணணும். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஜேவிஜிஎம் படம் வந்து எக்ஸைட் பண்ணிச்சு, அதோட ரிலீஸுக்காக நான் காத்துட்ருக்கேன். இப்படி பிஸியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் நமக்காண்டி நானே இந்த நீதானே இந்தன் பொன் வசந்தம் சீரியலில் நடிக்கலான்னு தான் ஆர்வமாக இருக்கேன், ஆனால் இந்த ஜீ தமிழ் தான் வந்து அதை பண்ண மாட்டுறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. நீதான் இந்த பொன் வசந்தம் மூலமாக எனக்கு கிடைச்ச ஃபேன்ஸ் நீங்கள் எல்லாருமே இன்னும் அந்த ஃபேன்ஸ் கிளப்ஸ் எல்லாத்தையும் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கீங்க, என்ன வந்து டெய்லி உங்கள் வீட்டு டிவியில் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஸோ நான் கூட ரெடி, ஏன்னா நான் மூவிஸ் பண்ணிட்டு கூட சீரியல் வந்து தயார் தான் இருக்கேன். ஆனால் என்ன தெரியலை, ஜீ தமிழ் நீதான் பொன் வசந்தம் பாட்டுவை வந்து ஸ்டார்ட் பண்ணுறான்னு சொன்னாங்க, பட் ஆனால் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஒருவேளை அது ஆரம்பிச்சா அதில் நான் ஆக்டுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன். இல்லைன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப்பில் ஹீரோ ரோல் வந்துச்சுன்னா நான் டெஃபினட்டாக சீரியல் கூட பண்ணுவேன். உங்கள் எல்லாரையும் டெய்லி வந்து பார்ப்பேன். ஓகே, உங்கள் அன்புக்கு நான் எப்போவுமே அடிமை. உண்மையாகவே இந்த சீரியலுக்கு நல்ல ரசிகர் வட்டாரம் இருக்குது. சீசன் 2 அப்படின்னு எடுத்தாலும் சரி, இல்லை இவரையே ஹீரோவாக வச்சு ஒரு புது சீரியல் தமிழில் வந்தது அப்படின்னாலுமே நல்ல வரவேற்பு இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த ஃப்ரீ டைம் யூடியூப் சேனலை